இன்ஸ்டன்ட் ப்ரொடெக்ஷன் போட்டிருப்பாங்க இல்லை சில மாய்ச்சுரைசர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து செவன்டி டூ ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து கிளினிக்கலி இப்ரூவ் டெர்மெட்டாலஜிஸ்ட் அப்ரூவ்டு சல்ஃபேட் ஃப்ரீ பேரன் ஃப்ரீ இந்த மாதிரி காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய கிளைம்ஸ் வைப்பாங்க கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சில கிளைம்ஸில் எது எதுக்குலாம் வந்து எவிடன்ஸ் கிடையாது எது எதுக்கெலாம் வந்து வெரி லிட்டில் எவிடன்ஸோடு அவங்க அதை போடுறாங்க எது எதுலாம் நம்ம தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ லெட்ஸ் மோன் இன்ட்டு த வீடியோ ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் வைக்கக்கூடிய கிளைம் அவங்க கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டில் இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கானிக் நேச்சுரல் அப்புறம் வந்து பொட்டானிக்கல் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆக்சுவல் ட்ரூத் என்ன உண்மையிலேயே வந்து ஆர்கானிக் நேச்சுரல் ப்ராடக்ட்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எல்லா ப்ராடக்ட்லையும் கெமிக்கல் மிக்ஸ் ஆகி தான் வரும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இது வந்து கெமிக்கல் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இத்தனை நாளாக தப்பாக புரிஞ்சு இருக்கீங்க ஸோ ஆக்சுவல் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து பொட்டானிக்கல் அப்படின்னு வருதுன்னா அந்த ப்ராடக்ட் ப்ரீவியஸாக பிளான் பேஸ்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க பட் லேட்டர் தே ஆர் மாடிஃபைட் இன் லெபாரேட்டரி டு சூட் அவர் ஸ்கின் கண்டிஷன் அதே மாதிரி தான் வந்து நேச்சுரல் அப்புறம் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக வர ப்ராடக்ட்ஸ்லேயே எல்லாத்துலேயும் ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணலை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸில் அதில் ஆர்கானிசம்ஸ்லாம் குரோ ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ண முடியாது ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எவ்ரி ப்ராடக்ட் யூ யூஸ் கண்டெயின் கெமிக்கல்ஸ் இன் இட் ஸோ எந்த ப்ராடக்ட் வேணால் உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் காஸ் பண்ணலாம் நான் நேச்சுரல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வராது அப்படின்னா எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் என்ன ஆர்கானிக் அவர் நேச்சுரல் ப்ராடக்ட் வாங்கினாலும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் ஆல்சோ கண்டெயின்ஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ இட் கேன் காஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் டு யுவர் ஸ்கின் நாட் தட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி நேச்சுரல் அண்ட் இட் ஓன்ட் காஸ் எனி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஸோ அதனால் நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எதுவும் பேர்னிங் இட்ஸிங் இல்லை ஸிங்கிங் சென்சேஷன் வந்துச்சுன்னா ப்ளீஸ் ஸ்டாப் யூசிங் தி ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஆர்கானிக் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளீஸ் ஷூர் தட் யூ ஆர் பையங் தேம் ஃப்ரம் இயர் ட்ரஸ்ட் வர்த்தி பிராண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் இட் கண்டெயின்ஸ் தி ப்ராப்பர் இன்கிரீடியண்ட் அஸ் யூ நீடிட் ஸோ நெக்ஸ்ட் மிஸ்கைடட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது இப்போ ஒரு சில ப்ராடக்டோட லேபில்ல நல்லா பெருசாக க்ளினிக்கலி அப்ரூவ்ட் இல்லை வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்டட் இல்லை டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் இந்த மாதிரி சில டர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பட் இது வந்து எய்தர் இட் கேன் பி ட்ரூ ஆர் எய்தர் இட் கேன் பி மிஸ்கைடிங் எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் க்ளினிக்கலி ப்ரூவ் ஆனார் டெர்மடாலஜிக்கலி அப்ரூவ்னா என்னன்னா ஒரு dermatologist அந்த ப்ராடக்ட்டை ஒருத்தர் மேலே செக் பண்ணி அது வந்து எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் cause பண்ணலை ப்ளஸ் அதோட இந்த ப்ராடக்ட் வந்து தேவையான result வந்து கொடுக்குது அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அது வந்து ஒரே ஒருத்தர் மேலேயும் செக் பண்ணியிருக்கலாம் இல்லை ஆயிரம் பேர் மேலேயும் செக் பண்ணியிருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஸோ தட் இஸ் ஒய் த டர்ம்ஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ஆர் டெர்மெட்டாலஜிக்கலி டெஸ்டட் ஆர் டெர்மடாலஜிஸ்ட் அப்ரூவ்ட் கேன் பி மிஸ்கைடிங் ஏன்னு சொன்னோன்னா ஒரே ஒருத்தர் மேலே தான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை நம்பி நம்ம வாங்க முடியாது பட் இது மூலமாக நான் சொல்ல வரது என்னென்னா வேறு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அது கூட இந்த ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் வச்சு இந்த ப்ராடெக்ட்டு இதை விட சுப்பீரியர் அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் சம் டேர்ம்ஸ் யூஸ் பை தி காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் எந்த ப்ராடக்ட்டுமே இன்க்ரீடியண்ட் செக் பண்ணி வாங்குங்க இந்த டேர்ம்ஸை மட்டும் பார்த்து வாங்கிடாதீங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு சில ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட லேபிளில் அவங்களுக்கு ப்ராடக்ட்டில் என்ன ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் பேராபென் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்றத ரொம்ப பெருசாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராண்ட்ஸ் இதை பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் மற்ற ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது அவங்க ப்ராடக்ட்டை சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட எதுவும் கிடையாது ரெண்டாவது அவங்க ப்ராடக்ட்டில் அந்தளவுக்கு சொல்லக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் கிடையாது ஸோ அப்படி இருக்காம வந்து கஸ்டமர்ஸை எப்படி நம்ம ப்ராடக்ட்டை வாங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பேராபன் ஃப்ரீ சல்ஃபேட் வந்து ஹைலைட் பண்ணி போடுறாங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது பேராபேன் ஃப்ரீ ஷாம்பூ ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ எடுத்தோடே பேராபன் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீ அப்படிங்கிற டேம்ஸை பார்த்து வி கெட் அட்ராக்டட் அண்ட் வி பை தோஸ் ப்ராடக்ட்ஸ் ஸோ இதிலையும் அதே தான் இம்பார்ட்டன்ட் பேராபன் ஃப்ரீ சல்ஃபேட் ஃப்ரீன்னு இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி வாங்கணும் அண்ட் ஃபார் மோர் டீடெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தோஸ் பேராபன்ஸ் இன் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ப்ளீஸ் செக் அவுட் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சில ப்ராடக்ட்ஸில் அதுவும் மெயினாக மாய்ச்சரைசர்ஸில் ஆன்டி ஏஜிங் அண்ட் ஆன்டி ரிங்ளிங் இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க பட் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் டூ

அலர்ஜன் ஃப்ரீ ஆர் ஹைப்போ அலர்ஜனிக் இந்த ப்ராடக்ட் பட் த ட்ரூத் எனி ப்ராடக்ட் கேன் பி அலர்ஜிக் ஃபார் என ப்ராடக்ட்ல எந்த இன்கிரீடியன்ட் யாருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் காசு பண்ணணும் அப்படின்னு யாராலுமே பிரடிக் பண்ண முடியாது ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் எடுத்தோடனே ஃபஸ்ட் டேவே ப்ராடக்ட்டை ஃபுல் குவான்டிட்டியோட நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ண ஆரம்பிக்காதிங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்துட்டு உங்கள் ஃபோராம்லயோ இல்ல ஃபேஸ்ல இந்த இடத்துலையோ நீங்கள் டே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு அதில் வந்து எதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் லைக் பர்னிங் ஹெட்ரிங்ஸ் ஸ்பிங்கிங் சென்சேஷன் இதெல்லாம் வருதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி எதுவும் வரல அப்படின்னா இனிஷியலாக ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு அந்த ப்ராடக்ட்டை ஆல்டர்னேட் டேஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா நீங்கள் அதை ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மோஸ்ட் காமனாக காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன கிளைம் வச்சு பப்ளிக்காக அட்ராக்ட் பண்ணுவாங்க அதில் எது எதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எவிடன்ஸ் கிடையாது இதெல்லாம் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ வைல் பயிங் யுவர் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இன் ஃபியூச்சர் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் எது இதெல்லாம் வந்து நாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் லைக் நாம கான்செப்டே வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அன்டில் தென் டேக் கேர்